இவன் இயேசு போலவே கர்த்தர் போலவே இவன் சொல்ல சொல்ல ஆகுது. கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிட வச்சே தீரணும். இந்த நாக்கும் ஆவியும் ஒன்னாச்சு பாருங்க. எப்படிங்க நாக்கும் ஆவியும் ஒன்று. இந்த நாக்கில் அவன் நல்லதையே பேசும்படி தான் உண்டாக்கணும். ஏன்னா பேசுனா நடந்துருமே. யோசித்து பாருங்க. தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுவானா, தண்ணி அவன் அங்கே அங்கே போர் இருந்துச்சா, அல்லது டிப்பர் இருந்துச்சா, பக்கெட் இருந்துச்சா, எடுத்து ஊற்றுருக்கு, அது பாட்டுக்கு தண்ணி போய் சேர்ந்துடும். எல்லாம் ஒரு குழி உண்டாவதாக, அந்த குழியில் எல்லா விதமான இழதெல்லாம் போட்டு மூடுவதாகனா அது அப்படியே போயிடும். பிசாசு பார்த்தான், என்னடா இந்த மனுஷனை இவர் உண்டாக்கிட்டு அவர் பேசும்போது எப்படி உண்டாடோ அதே போல் இவனுக்கு எல்லாம் உண்டாகுதே. தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கும் வர வச்சுட்டாரு. அவர் சொன்னா அப்படி ஆகுது, இவன் சொன்னாலும் அப்படி ஆகுதே. தோட்ட வேலைக்கு எந்த மண்வெட்டியும் இல்லை, அந்த காலத்தில் கண்டுபிடிக்கல. அப்போதான் உண்டாக்கியிருக்காரு ஆதாம. எதுவுமே மண்வெட்டி இல்லை, பக்கெட்டில் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஆனால் சொல்ல சொல்ல எல்லாம் தண்ணி அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் போகுது, எல்லாம் வேறது, எல்லாம் இலையும் விடுது, எல்லாம் நீட்டாகுது. எப்படி? சொல்ல பிசாசு பார்த்தான், ஆஹா இவன் இயேசு போலவே கர்த்தர் போலவே இவன் சொல்ல ஆகுது. கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிட வச்சே தீரணும். சாப்பிட வச்சு திந்தாதான் இவன் சொல்லவே எல்லாம் நினச்சிடும், வாழ்க்கையில் முடிகிற மாதிரி ஆயிரும். அதனால் என்னைக்கு இவன் அந்த கனியை சாப்பிட்டுருந்து ஆதியாகமம் 1:2 பார்க்காத ஒரு காரியத்தை இவன் சொல்கிறான் பாருங்க. இவன் சாப்பிட்ட மாத்திரத்திலே ஆதியாகமம் 3:10 அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்த தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து. முதல்ல பயம், ரெண்டாவது ஒளிந்து. பயந்து இந்த வார்த்தையே அங்கே முன்னாடி கர்த்தர் உபயோகிக்கவே இல்லை. கர்த்தர் உபயோகிக்காத ஒரு வார்த்தையை சொல்கிறான் ஆதாம். இத்தனைக்கும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்ததை அவர் வந்து வார்த்தையினாலே மீட்டெடுத்தார். எப்படி எடுத்தாருங்க? வார்த்தையினாலே மீட்டெடுத்தார். வார்த்தையே சொல்லி மீட்டெடுத்தார். அவர் மீட்டெடுத்து பூமி ஒளியின் வெறுமையா இருந்தது, ஆழத்துமை இருந்தது, தேவ அபியானங்கள் அசைவாடி கொண்டு இங்கே இருட்டில் ஜலத்தின் மேல் இருந்தார். உடனே இப்படி இருக்குதுன்னு சொல்லி இவர் வார்த்தை கொண்டே பூமியை மீட்டெடுத்தார். பூமி மீட்டெடுத்து முடியல, இதே போல வார்த்தை கொண்டே இவன் வாழ்வை மீட்டெடுக்க முடியாக, இவனை சொல்ல எல்லா காரியம் உண்டாக முடியாக கர்த்தர் ஆதாயம் படைத்தார். ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு முதல்ல சொன்னது நிர்வாணி. கர்த்தர் சொல்றார், அப்பொழுது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இப்போ நான் சொல்லாது எப்போ வாயில் வந்துச்சு? யாரும் சொல்லிக் கொடுத்தது உனக்கு? இதை யார் சொல்லிக் கொடுத்தது? இந்த வார்த்தையை டிக்ஷனரியே இல்லையே, இதுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லையே, நீ எப்படி இதை சொல்ல முடியும்? எப்படி இதை சொன்ன? யார் சொல்லிக் கொடுத்தது? ஏன்னா பிசாசுகிட்ட அடிமையாயிட்டான் பாருங்க. அவர் சொன்னதை இவன் சாப்பிட்டான். பிசாசு சொன்னதை சாப்பிட்ட மாத்திரத்தில் வாயில் நிர்வாணம். நிர்வாண நடத்துங்களா? இங்கே நிர்வாணின்னு போட்டிருக்கு. இன்னொரு சொல்ல போனால் நீங்கள் அடிக்கடி பேசுகிறீங்க. இல்லை இப்படிங்க ட்ரெஸ் இல்லைங்கிற மாதிரி. இதுக்கு இன்னொன்று அர்த்தம், ஒன்றுமே இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை, அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, அவ்வளோ சீக்கிரம் முன்னேற முடியாது, இல்லை எதுவுமே இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, மண்டையிலையும் அறிவு இல்லை, அவ்வளோ தூரம் படித்து முன்னேற முடியாது, எனக்கு அறிவும் கிடையாது, பணமும் கிடையாது, எல்லாம் எதுனாலுமே இந்த இல்லைங்கிறது ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்படி சொல்லி சொல்லி பழக்கப்பட்டாங்க பாருங்க. இல்லை 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 இல்லை, அது எல்லா விதத்திலையும் கிரியை செய்யும், அது எல்லா விதத்திலையும் கிரியை செய்யும். விசுவாசத்தை பற்றி கேட்கறது பெருசு இல்லை, சரிங்களா? இந்த கேட்டதை வாழ்க்கையில் நீங்கள் ஞானமாக அப்ளை பண்ணணுங்க, அதான் மிக முக்கியம். இங்கே ஒன்றும் கர்த்தர் உங்களை வந்து ஒன்றும் செய்ய சொல்லலை. ஒரு 40 நாள் சாப்பிடாம வந்து உக்காந்துரு அப்படின்னு கர்த்தர் சொல்லவே இல்லை, அப்படி சொல்லலை. கர்த்தர் சொன்னார் வாயை மட்டும் சரியா பார்த்து. எப்படிங்க வாயை மட்டும் சரியாக பார்த்துக்கணும். வாயை சரியாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் இப்படி எண்ணத்தை உண்டாகும். எண்ணத்தை அது உண்டாகும், பேசத்தக்கதான எண்ணத்தை உண்டாகும். அப்போ நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தில் நீங்கள் வாழ வேண்டுமென்றால் மிக முக்கியம் உங்களுடைய வாயை தவறாக பயன்படுத்தாதபடி பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தாது. என்றைக்கு வாயை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தானோ அன்னைக்கே எல்லா சோழி சுத்தமாக போயிடுச்சு.